முதல்ல ஹார்மோன் பிரச்சனை இவ்வளவு கிடையாது இல்லைங்களா? ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ ஹார்மோன் பிரச்சனையை பற்றி பேசிட்டே இருக்கோம், நம்ம அந்த மாதிரி என்ன தவறுகள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று, அதிகமாக பெண் குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றது. ரெண்டாவது விஷயம், நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ண ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி கடைகள்லேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய உணவு சில்வர் ஃபாயில்ஸில் வந்து ஃபோல்டு பண்ணி நமக்கு பேக் ஆகி வருது. கூடவே நம்ம பெண் குழந்தைங்க நிறைய கேக் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் கூடவே குக்கரில் சமைத்த உணவுகள். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த காரணத்தை எல்லாம் நம்ம தவிர்த்தாலே நம்ம பெண் குழந்தைங்களுக்கு PCOS ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும்.